நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்பா. பின்வரும் தொடர் முறைகளின் என்னாவது உறுப்பு காண்க, என்த் டேம் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. கொடுத்துருக்கிற இந்த டேமை வந்து 1, 2, 3 வர்ற மாதிரி நாம் ஸ்பிளிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 வந்து 1 வர மாதிரி பிரித்தேன்னா 1+1 பிரிக்கலாமாப்பா. இது ஃபஸ்ட்டு டேம் 1 வந்துருச்சு. செகண்ட் டேம் வந்து நம்ம 2 எடுத்து இதை பிரிக்க வேணும். 2 எதை கூட்டினா 2 கிடைக்கும், 0 ஆட் பண்ணால் தான் நமக்கு 2 கிடைக்கும். இப்போ 1 கிடச்சிருச்சு, 2 கிடச்சிருச்சு, நெக்ஸ்ட்டு வந்து 3. 3 எதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 4 கிடைக்கும், 1 ஆட் பண்ணால் 4 கிடச்சிரும். இப்போ 1 கிடச்சிருச்சு, 2 கிடச்சிருச்சு, 3 கிடச்சிருச்சு, அடுத்து 4. 4 எதை ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும், 0. இப்போ 4 கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு டைம் வந்து 5 எடுப்போம். 5 எதை ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும், 1. அடுத்தது 5 எடுத்துட்டோம், 6 எடுக்க வேணும். 6 எதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 6 கிடைக்கும், 0 ஆட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செகண்ட் டைமை கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் டைம் வந்து என்ன கண்ணா கிடைக்கிது, 1010 மாறி மாறி கிடைக்குது. நீ இந்த ஃபஸ்ட்டு டேமை வந்து என்னென்னு எடுத்துக்க வேணும்னா என்னன்னு எடுத்துக்க வேணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டேம்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். இதை நம்ம என்னப்பா சொல்லுவோம், 1, 3, 5 வந்து ஒற்றைப்படை எண் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு டேமை வந்து நம்ம என்னன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே காமனாக என்ன வேல்யூ கிடைக்கு, n+1 வேல்யூ கிடைக்குது. ஓகேயா? எப்போ எண் வந்து ஒற்றைப்படை எண் அப்படின்னு சொன்னால் என்த் டேம் எப்படி இருக்கும்னா n+1 இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேம்ப்பா, இது வந்து இரட்டைப்படை எண்களாக இருக்குதா? அப்போ இரட்டைப்படை எண்களாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோடய வேல்யூ எப்படி இருக்குது, n+0. ஃபஸ்ட்டு டைம் நீ என்னென்னு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், என்னென்னு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த n+0 நம்ம என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணால் போதுமானது. லைக் வைஸ் செகண்ட் சம் வந்து 1/2, 2/3, 3/4, 4/5 இருக்குது. மேலே 1, 2, 3 ஆர்டராக இருக்குப்பா. கீழே இருக்கிற வேல்யூவும் 1, 2, 3 ஆர்டராக வர்ற மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். இப்போ 1/1+1 கூட்டினோம்னா 2 கிடைக்குமா? மேலே 2 தான் இருக்குது. இங்கே வந்து 1 அப்புறம் 2 வரணும். இப்போ 2+1 தான் 3 கிடைக்கும். அடுத்தது 3/2 கிடச்சிருச்சுது, 3 தானே எழுதுவேன். இப்போ 3+1 4. அடுத்தது 4 மேலே இருக்குது, கீழே வந்து 3 அப்புறம் 4+1 5 டேம் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைம் என்னென்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம், எப்போவும் என்னன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். மேலே இருக்கிற வேல்யூ ஆர்டராக தான் இருக்குது. ஸோ தட் அதை நம்ம என்னென்னு எழுதினா போதுமானது. ஸோ இதோட என்த் டைம் எப்படி இருக்கும்னா an=n/1. ஃபஸ்ட்டு டைம் வந்து n, இது எல்லாத்துலேயுமே காமனாக என்ன வேல்யூ இருக்குது, +1 இருக்குது. ஸோ தட் n+1 அப்படின்னு கிடைக்கும். n/n+1 இஸ் த என்த் டைம் ஆஃப் திஸ் க்வெஸ்டின். அடுத்ததுப்பா, இந்த வேல்யூ 1/2, 3/5, 5/7, 7/8, 9/10 இருக்குது. மேலே இருக்கிற வேல்யூவெல்லாம் எப்படி இருக்குது, ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. ஒற்றைப்படை எண்களுடைய பொது வடிவம் வந்து 2n-1. ஓகேயா? இப்போ இதுக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இப்போ 0 இல்லை 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 பாரு, 2×1-1 2 2-1 1 வேல்யூ கிடைக்கும். இங்கே எண்ணுக்கு பதிலாக 2 பிரதீடு செஞ்சோம்னா என்ன கிடைக்கும், 2×4 4 போச்சுன்னா 3 வேல்யூ கிடைக்கும். இப்போ அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 3 பிரதீடு செஞ்சீங்கன்னா 5 வேல்யூ கிடைக்கும். அடுத்தது கீழே இருக்கிற வேல்யூ உனக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இரட்டைப்படை எண்கள்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இரட்டைப்படை எண்களுடைய பொது வடிவம் வந்து 2n வேணும்ட்டா, இங்கே நம்ம 2n எண்ணுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னு சொன்னால் 2×1 2 கிடைக்கும். எண்ணுக்கு பதிலாக 2 பிரதீடு செஞ்சீங்கன்னா 2×2 4 கிடைக்கும். எண்ணுக்கு பதிலாக 3 பிரதீடு செஞ்சீங்கன்னா 2×3 6 கிடைக்கும். இப்போ இது நம்ம பொது வடிவத்திலே இருக்கிறதுனால டைரெக்டாக எழுதுனா போதுமானது. இதெல்லாம் நீ வந்து கான்செப்டில் எழுத வேண்டியதில்லை. இங்கே எண் வந்து கேபிட்டல் எண்ணில் வந்து ஒரு உறுப்பாக இருக்குதுன்னு டிஃபைன் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 6, 10, 4, 12, 2, 14, 0, 16, -2 கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம 1, 2, 3 வர மாதிரி பிரிக்க வேணும். பட் இங்கே வந்து காமனாக ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு அதில் பிரிக்க போகிறோம். காமனாக நம்ம வந்து 6, 7, 8 எடுத்துக்க போகிறோம். 7-1 போச்சுன்னா 6, 7-3 போச்சுன்னா 4, 7-5 போச்சுன்னா 2, 7-7 போச்சுன்னா 0,
ஏழில் மைனஸ் ஒன்பதில் ஏழும் போச்சுன்னா மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கிது. இந்த வேல்யூவை 8 + 2 பிரிக்கிறோம், இந்த வேல்யூவை 8 + 4 பிரிக்கிறோம், இது 8 + 6, இது வந்து 8 + 8 பிரிக்கிறோம். அப்போ இந்த டேர்ம்ஸு இதை நம்ம எப்படி பார்த்துருவோம்லாம், ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாமா? ஓகேயா, ஒற்றைப்படை எண் வந்து எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு டேமை என்னென்னு கன்சிடர் பண்ணுவேன், செகண்ட் டேம் வந்து மைனஸ் என்னன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். லைக் வைஸ் இந்த டேம் வந்து எப்படி இருக்குது, இரட்டைப்படை எண்கள் மாதிரி இருக்குது. அப்போ எண் என்பது இரட்டைப்படை எண், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, 8 + செகண்ட் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். இதோட செகண்ட் சம் முடிஞ்சதுப்பா. தேங்க்யூ.